தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் ஆதரவினை வழங்கவும். இந்த ஆண்டு நவம்பர் 15 தேதி அன்று குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைய உள்ளார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் நடைபெற உள்ளன. குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். இதனால் அங்கு அவர் நீச்சம் அடைகின்றார். இருப்பினும் மகர ராசியின் அதிபதியான சனி பகவான் தனுசு ராசியில் இருப்பதால் இருவரும் பரிவர்த்தனை யோகம் அடைகின்றனர். அத்துடன் குரு பகவான் நீச்சபங்கம் அடைகின்றார். இதனால் இவருடைய பார்வையினை பெறுகின்ற ராகு பகவானும் நீச்சபங்கம் அடைகின்றார். இது ஒரு சுபமான அமைப்பாகும். இதனால் உங்களுக்கு ராஜயோக பலன்கள் நடைபெற உள்ளன. உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். மாமியாரின் ஆதரவு கிடைக்கும். அவருடைய பொருட்கள், சொத்துக்கள் முதலியவை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்கள் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய இடத்து மக்களும் ஆதரவும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலம் சீராகும். இளைய சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பர். அவர்கள் மூலம் பல நன்மைகளை அடைவீர்கள். உடலில் சக்தி அதிகரிக்கும். தைரியம் கூடும். வீரியம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் குழந்தைகள் ஈடுபடும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். இந்த ஆண்டின் டிசம்பர் மாதம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கு பின் சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சென்று அங்கு ஆட்சி அமைக்கின்றார். இதன் காரணமாக பரிவர்த்தனை யோகம் நீங்குகின்றது. அதற்கு மாறாக குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தினை அடைகின்றார். அதேபோல் ராகு பகவானும் நீச்சபங்க ராஜயோகத்தினை அடைகின்றார். இதனால் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஈடுபடும் முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். புதிதாக தொழில் துவங்க நினைத்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும். பெரிய அளவிலான செயல்களை செய்யும் முன் உங்கள் சுய ஜாதகத்தினை பார்ப்பது நல்லது. உயர்கல்வியில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். கலைகளில் ஆர்வம் உண்டாகும். வீடுகளை அலங்காரம் செய்ய முயல்வீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் முதலியவை உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய திருமண வரன்கள் அமையும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். தொழில் முறை ஒப்பந்ததாரர்களுடன் நல்ல உறவு நிலை நீடிக்கும். ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் மீனராசிக்கு 86% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க மகாவிஷ்ணுவினையும் சக்தி வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். குலதெய்வ வழிபாடு பிரச்சனைகள் ஏற்படாமல் காக்கும். மகாலட்சுமி மந்திரத்தினை பாராயணம் செய்ய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். செய்திகளை உடனுக்குடன் படிக்க tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். மேலும் நம்முடைய சமூக வலைதள பக்கங்களை பின்பற்றி நம்முடைய சேனலுக்கும் வலைதளத்திற்கும் உங்கள் ஆதரவினை வழங்கவும். நன்றி. Subscribe, like, comment, and share.